ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு குக்கிங். இன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ரிப்ஸ் சிக்கன் வந்து கேஎஸ்வி டைப்பில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் வாஷ் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த இது கூட சேர்த்து நம்ம மசாலாலாம் என்னென்ன மசாலா போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்ஸ்டன்ட் ஹாப்பிமா மசாலா வந்து கிறிஸ்பி சிக்கனுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதே இது கூட வச்சுக்கலாம். இந்த 4 சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு டெக்ஸ்சர் வந்துடும். இதை 3 நிமிஷம் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான கிறிஸ்பி வரக்கான தேவையான என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 1 முட்டை எடுத்துகிட்டு அதை உடச்சிட்டு எல்லாமே சேர்த்து யாழ்க்கு ப்ளஸ் ஒயிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணி அதை தனியாக மாற்றி வைக்க போகிறோம். இந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல நம்ம நார்மலாக கடையில் வாங்குறது, இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நார்மல் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து 2 பேக்கெட்டை நான் உடச்சி இதில் மாற்றி வச்சுருக்கேன். இது கூட ஹாப்பிமா மசாலா வந்து நான் 1 பேக்கெட் மொத்தமாக எடுத்துக்கிறேன். 20 ரூபாய் பாக்கெட் வாங்கியிருக்கேன், அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இது கூட சேர்த்து மைதா மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு போடலை, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருக்கோம். இப்போ சிக்கன் வந்து நான் எடுத்துகிட்டேன், ஆல்ரெடி மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த சிக்கனை வந்து இது கூட கோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மாவில் கோட் பண்ணிடுவோம். மாவில் கோட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த முட்டையில் செகண்ட் கோட் பண்ண போகிறோம். செகண்ட் கோட் முடிஞ்சோன்னா நம்ம டைரெக்டாக வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் நம்ம ஆல்ரெடி உடச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாக்கெட்டு, அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் டிப் பண்ணி எடுத்த உடனே அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாமே ஃப்ளேக்ஸ் வந்துடும், அதனால இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுலேயும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து ஆயிலில் தான் போட போகிறோம். ஆனால் ஆல்ரெடி ஆயில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன், அதனால் ஆயில் கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நம்ம ஃப்ரைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதாவது 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வேறு எதுவுமே நம்ம கிளறவும் வேண்டாம், மத்தியில் எடுத்தவும் பார்க்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். 3 நிமிஷம் கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆயில் போட்டோன்னா ஆயில் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடும், மேல் பக்கம் வரைக்கும் வந்துடும் ஒளிஞ்சு, அந்த ஃபோம் வந்து நிற்கும். இந்த ஃபோம் வந்து எந்த டைமில் நம்மளுக்கு இதாகும் அப்படின்னாச்சுன்னா, 3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஃபோம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும், ஃபுல்லாகவே ஆயில் வந்து ஷெட்டில் ஆயிரும், கரெக்டாக அந்த சிக்கனோட சிக்கனை சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னல உங்களுக்கு அந்த டைப்பில் இருக்கும்போது இப்போ சிக்கனை வந்து எதுவுமே செக் பண்ண வேண்டாம், அப்படியே வெளியே எடுத்துடலாம். எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிக்கனை எடுத்து போட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், என்ன அளவுக்கு கிறிஸ்பியாக ஜூஸியாக நம்மளுக்கு சிக்கன் வந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, பிளேட்டில் பண்ணியாச்சு. நான் ஒரு சிக்கனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சிக்கனை பாருங்கள், சிக்கன் அவ்வளோ இதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.